வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை, கனமழை தொடரும் என வானிலை மையம் தகவல். கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலை பருப்பு விற்பனை, கிலோ 110 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் வரவேற்பு. அமைதியாக நடைபெற்ற 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு, பீகாரில் 57.59% வாக்குகள் பதிவு. தோட்டாராஜனை சந்தித்த இந்திய தூதர், இந்தியாவுக்கு கொண்டுவர நடவடிக்கை. தமிழகத்தின் பல இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன், குமரிக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த மேலடுக்கு சுழற்சி மேற்கு பகுதிக்கு நகர்ந்து லட்சத்தீவுகள் அருகே நிலை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஓரிரு பகுதியில் கனமழை பெய்யும் என்றும் அவர் கூறினார். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவாக சொத்துப்பாறையில் 100 மில்லிமீட்டர் மழையளவு பதிவானதாகவும் ரமணன் குறிப்பிட்டார். மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திலே அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளை நாம் எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதிகளில் மழைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இதனிடையே சென்னை தியாகராய நகர், நந்தனம், சைதாப்பேட்டை, வேளச்சேரி, கிண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் பிற்பகலில் 2 மணி நேரம் கனமழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் வெள்ளம் என பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மழைங்கிறது எல்லாரும் விருப்பப்படுவாங்க. மழைனா ஓவர் அடிக்கக்கூடாது, அதுதான் விரும்புகிறோம். மழைங்கிறது பெய்யலாம், ஒரு ஹாஃப் அன் அவர் பெய்யலாம், ஒன் ஹவர் பெய்யலாம். கண்டினியூஸாக பெய்ஞ்சுன்னா எல்லாருக்குமே வந்து அது சஃபர் ஆகும். கிளைமேட் நல்லா இருக்குது இப்போ, ஏன்னா ஒரு வாரம் அடித்த வெயிலுக்கு இப்போ வந்து நல்லா கூலிங்காக இருக்குது. மழை ரொம்ப தண்ணிட்டே நிற்குது, ரோடு சரியில்லை, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பலபலமாக இருக்குது. வண்டி சரியாக போக முடியல, பள்ளம் தான் அப்படியே வேணும், வண்டி பஞ்சர் ஆகி போகுது, போக்குவரத்து அதெல்லாம் போய் பார்த்துக்கோங்க. தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு மற்றும் நுகர்பொருள் வாணிபக் கழக 91 அங்காடிகளில் குறைந்த விலை பருப்பு விற்பனை திட்டம் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. பருப்பு வகைகளின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் நுகர்வோர்களுக்கு குறைந்த விலையில் பருப்புகள் கிடைக்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. சென்னை, மதுரை, கோவை, திருச்சி ஆகிய பெருநகரங்களில் உள்ள கூட்டுறவு பண்டகசாலை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அங்காடிகளில் துவரம் பருப்பை கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார். இதன்படி தமிழகத்தில் உள்ள 91 அங்காடிகளில் குறைந்த விலை பருப்பு விற்பனை இன்று முதல் தொடங்கியுள்ளது. சென்னையில் மட்டும் 20 பல்பொருள் அங்காடிகளில் விற்பனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. துவரம் பருப்பு 110 ரூபா காமதேனில் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ன்றது ரொம்ப சந்தோஷமான செய்தி. அதுவும் தீபாவளி சமயத்தில் ஏழை எளியல் மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சுருக்கிற இந்த தமிழக அரசு ரொம்ப நல்ல நடவடிக்கைன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒரு ஆளுக்கு 1 கிலோ வரைக்கும் தராங்க 110 ரூபா விலையில். வெளியே 170-200 ரூபா விற்கிற நிலமையில் அது 110 ரூபான்றது கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. அதனால் நல்ல திட்டம் தான் அது. பருப்பு விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்காடியில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதனால் 10 பேர் சொன்னதுனால நான் இங்கே வந்திருக்கேன். விலை கம்மி வாங்குறதுனால எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளியில் வாங்குறது மிச்சமாகும் எங்களுக்கு. இன்றைக்கி பருப்பு வாங்க வந்திருக்கேன். இப்போ இருக்கிற எல்லா மக்களுக்குமே பொருளாதார பிரச்சனைகளை இது பருப்பு விலை வந்து இந்த அளவு 110 ரூபாய்க்கு கொடுக்குறது எல்லாருக்குமே சந்தோஷம். வீட்டில் அவங்களுக்கு எப்படி இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த விலை பருப்பு கம்மியாக வாங்குறது அவங்களுக்கு எவ்வளவோ யூஸாக இருக்கும். இதேபோல் மதுரையில் பாண்டியன் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை, திருநகர், அழகப்பன் நகர், டிவிஎஸ் நகர் உள்ளிட்ட 11 இடங்களில் மலிவு விலை பருப்பு விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. 1 கிலோ துவரம் பருப்பின் விலை 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இப்போ 1 கிலோ 110 ரூபா போட்டிருக்காங்க. ஒரு மாதம் முன்னாடியே இது பண்ணியிருந்தா நான் இப்போ பழசா ஜாமா வாங்கிட்டேன். திரும்ப இப்போ வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதை கவர்மெண்ட்டு முதல்ல பண்ணியிருக்கலாம், ஏழைகளுக்கெல்லாம் கொஞ்சம் உதவியாக இருந்திருக்கும். பீகாரில் நடைபெற்ற 4ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 57.59% வாக்குகள் பதிவாகியுள்ளன. பீகாரில் 7 மாவட்டங்களில் உள்ள 55 தொகுதிகளுக்கு இன்று காலை 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியது. 13,535 வாக்குப்பதிவு மையங்களில் ஏராளமானோர் காத்திருந்து வாக்களித்தனர். அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் மாநில காவல்துறையினரும் துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஒரு சில அசம்பாவித சம்பவங்களை தவிர அமைதியாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இறுதிகட்ட வாக்குப்பதிவு 57 தொகுதிகளில் வரும் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. பதிவான வாக்குகள் அனைத்தும் வரும் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன.
மிகவும் பின்தங்கியுள்ள பீகார் மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகாரில் ஐந்தாவது மற்றும் இறுதிகட்ட தேர்தல் வரும் ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது. அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுபானி அருகே நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவான அலை வீசுவதாக தெரிவித்தார். கல்வி, தனிநபர் வருமானம், மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் பீகார் மாநிலம் மிகவும் பின்தங்கியிருப்பதாக கூறினார். சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்றும், ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முன்னேற்ற திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் மோடி குறிப்பிட்டார். பிரதி வியக்தி ஆய் கி திருஷ்டி சே பீகார் ஹிந்துஸ்தான் மே 29வே நம்பர் பே படா ஹை. சிக்ஷா கி திருஷ்டி சே பீகார் தேஷ் மே 29வே நம்பர் பே ஹை. பிரதி வியக்தி வித்யுத் கி கபத் பீகார் தேஷ் மே 29வே நம்பர் பே கடா ஹை. சுத்த பீனே கா பானி முஹையா கரானே கி திருஷ்டி சே பீகார் ஹிந்துஸ்தான் மே 26வே நம்பர் பே கடா ஹை. இந்தோனேஷிய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சோட்டாராஜன் விரைவில் இந்தியாவுக்கு அழைத்து வருவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் விகாஷ் ஸ்வரூப் தெரிவித்துள்ளார். மும்பை தொடர் குண்டு வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வரும் நபரான தாவூத் இப்ராஹிமின் முன்னாள் கூட்டாளி சோட்டாராஜன் இந்தோனேஷியாவின் பாலித்தீவில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்திய தூதரக செயலர் சஞ்சீவ் அகர்வால் அவரை சந்தித்தார். அப்போது தன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக அவரிடம் சோட்டாராஜன் தெரிவித்துள்ளார். மும்பை காவல்துறையினரும் மத்திய புலனாய்வு துறையினரும் சோட்டாராஜனை சந்திக்க உள்ளனர். இதனிடையே தில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் விகாஷ் ஸ்வரூப், சோட்டாராஜன் இந்தியாவுக்கு கொண்டுவர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பாடுபடும் தொழிலாளர்களின் பணிக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார வாரியம், அரசு போக்குவரத்து கழகம் போன்ற பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தகுதியுள்ள ஊழியர்களுக்கு 8.33% போனஸும் 11.67% கருணைத் தொகையும் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் 376,464 பேர் பயனடைவார்கள் என்றும், அரசுக்கு 242,41,00,000 செலவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எகிப்தில் இருந்து ரஷ்யா சென்றபோது விமானம் விழுந்து நொறுங்கியது தொடர்பாக பன்னாட்டுக் குழு விசாரணையை தொடங்கியுள்ளது. எகிப்தின் ஷாமெல் ஷேக் நகரில் இருந்து ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகருக்கு 224 பேருடன் புறப்பட்ட விமானம் சினாய் தீபகற்ப அருகே விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த அனைவரும் உயிரிழந்தனர். முதலில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமான விபத்து நேரிட்ட தகவல் வெளியானது. எனினும் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு அறிவித்தது. இதனை ரஷ்யாவும் எகிப்தும் ஏற்க மறுத்துள்ளது. ரஷ்ய விமான விபத்து தொடர்பாக பன்னாட்டு விசாரணைக் குழு விசாரணையை தொடங்கியுள்ளது. விமான விபத்து நடந்த பகுதியில் நேரில் குழு ஆய்வு மேற்கொண்டது. இந்த குழு அளிக்கும் அறிக்கைக்கு பிறகு விமான விபத்திற்கான காரணம் பற்றி தெரியவரும் என்று ரஷ்யா அறிவித்துள்ளது. இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண பிரதமர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 86 மீனவர்கள் விடுவிக்கும் நேரத்தில் மீண்டும் 36 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக மீனவர்கள் பாரம்பரிய பகுதியில் மீன்பிடிக்க பிரதமர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் தேவை, திமுக பொருளாளர் ஸ்டாலின் கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
தமிழகத்தில் ஊழல் லஞ்சமில்லாத எளிமையான ஆட்சி அமைய வேண்டுமென்றால் ஆட்சி மாற்றம் தேவை என திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணம் மேற்கொண்டுள்ள மு க ஸ்டாலின் இன்று காலை அரூரில் மகளிர் சுய உதவிக் குழுவினருடன் கலந்துரையாடினார். பின்னர் தருமபுரியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும்போது வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவோம் என்று உறுதியளித்தார். சூழலில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்களுக்கு நான் சொல்ல விட்டுக்கொண்டு கிராம கேட்டங்களை ஆட்சிக்கு வருகிற நேரத்தில் தற்போது ஆர்வோடு வருகிற நேரத்தில் நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், வேலை வருவதற்கு வேலை யாரும் இல்லை என்ற நிலை போய் வேலை இருக்கு வார்த்தைகள் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை மக்கள் கலை இலக்கிய கழகத்தைச் சேர்ந்த பாடகர் கோவனை கைது செய்தது கண்டனத்திற்குரியது என மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களுடன் பேசிய ஜி ராமகிருஷ்ணன், அதிமுகவும் திமுகவும் ஊழலில் ஒரே நிலைப்பாட்டை உடையவர்கள் என்று தெரிவித்தார். கருத்தொற்றுமையை வலியுறுத்தி சாகித்ய அகாதமி விருதை பெற்றவர்கள் திருப்பி அளிக்கும் வகையில் உள்ளதாக கூறினார். பருப்பு விலை உயர்வை கண்டிக்கும் வகையில் மக்கள் நல கூட்டணி சார்பில் நாளை மறுநாள் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மாநில அரசு மதுபானக் கடைகள் போட வேண்டும், டாஸ்மாக் கடைகள் கூடாது, குடிப்பழக்கம் தமிழ் சமூகத்தை அழித்து வருகிறது என்று கோவன் என்ற ஒரு பாடகரை மாநில அரசு தேச துரோகம் என்று கூறி அவர் கைது செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக மாநில அரசு கைது செய்யப்பட்ட கோவனை விடுதலை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது. கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 6 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்படுத்திச் சென்றுள்ளதை அடுத்து இந்த தீபாவளி துக்க நாளாகத்தான் இருக்கும் என்று மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் இருந்து நேற்று 300-க்கும் அதிகமான விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த அவர்களில் 6 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் நீர்நிறுத்தி சிறையில் அடைத்தனர். முன்னதாக கைது செய்யப்பட்டுள்ள 120 தமிழர்களை தீபாவளிக்கு முன்பே விடுதலை செய்யப்போவதாக அறிவித்த நிலையில் இன்று மேலும் 6 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனால் இந்த தீபாவளி தங்களுக்கு துக்கமாகத்தான் இருக்கும் என்று மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். படகுகளை ஃபுல்லாக பிடிச்சி அப்படியே இலங்கைக்கே எல்லா படையும் கொண்டுட்டு போயிடும் போல. இப்படி இருக்கிற சூழ்நிலை, இப்போ இந்த அடுத்த வாரம் தீபாவளியை கூட நாங்கள் கொண்டாட முடியாத போல. எங்களுக்கு வந்து மீனவர்களுக்கு ஃபுல்லாக தீபாவளி துக்க தீபாவளியாக தான் இருக்கும் போல். ஏன்னா மத்திய அரசு வந்து ரொம்ப இது சம்மந்தமாக கண்டிக்கவே மாட்டுக்கு, ரொம்ப மெத்தனமாக இருக்குது, பாராமுகமாக இருக்குது. தயவு செய்து மத்திய அரசு நாங்கள் வேண்டி கேட்டுக் கொள்வது, பாரம்பரிய இடத்துல மீன்பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். நாட்டின் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக சாகித்ய அகாதமி உள்ளிட்ட உயரிய விருதுகளை திருப்பி அளிக்கும் அறிஞர்களை மனிதநேய மக்கள் கட்சி பாராட்டுகிறது என கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். துபாய், சிங்கப்பூர், அமெரிக்கா உள்ளிட்ட 36 நாடுகள் பங்குபெறும் 2 நாள் ஹலால் மாநாடு புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. உணவுப் பொருட்கள் முதல் மருத்துவ சேவை வரை அனைத்தும் தரமான உயரிய சேவை என்பதை மையப்படுத்தி மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா, மக்கள் கலை இலக்கிய பாடகர் கோவனை தமிழக அரசு கைது செய்திருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்தார். பத்மபூஷன் விருதை பெற்றவர்கள், பத்மஸ்ரீ விருதை பெற்றவர்கள், சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர்கள், இந்தியாவினுடைய தலை சிறந்த அறிவியலாளர்கள், இந்தியாவினுடைய தலை சிறந்த வரலாற்றாசிரியர்கள், வாழ்க்கையினுடைய அனைத்து துறைகளை சார்ந்தவர்களும் இன்று மத்திய அரசுக்கு எதிரான ஒரு போர்க்கொடியை தூக்கி இருக்கின்றார்கள். ஒரு மதசார்பற்ற இந்தியன் என்ற முறையிலே நான் அவர்களை பாராட்டுகின்றேன். மனிதநேய மக்கள் கட்சி அவர்களை வாழ்த்துகிறது. மாநாட்டில் கலந்து கொண்ட சிம்ஸ் மருத்துவமனையின் துணைத் தலைவர் ராஜு சிவசாமி, மருத்துவத்துறையில் நோயாளிகளுக்கு தரமான உணவும் நேர்மையான சேவையும் ஆற்ற வேண்டியதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்த மாநாடு இருப்பதாக தெரிவித்தார். இந்த ஹலால் தினமானது பல்வேறு நாட்டிலிருந்து வந்திருக்கும் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து தூய்மையான, மிகவும் நேர்மையான உணவு முறை, மருத்துவ சேவை மற்றும் அனைத்தும் தரமான வகையில் தருவதற்காக தான் இந்த மாநாடு கூடியிருக்கிறார்கள். தீபாவளி திருநாளை ஒட்டி சென்னை தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் புத்தாடை எடுக்க குவிந்தனர். இது பற்றிய தகவல்களை தருகிறார் முதுநிலை செய்தியாளர் சையத். நவம்பர் 10 தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் புத்தாடைகள் எடுப்பதற்காக சென்னை தியாகராய நகர் பகுதிகளில் மக்களின் கூட்டம் அலைமோதிய வண்ணமாக இருக்கிறது.
ஏற்கனவே மாதத்தின் முதல் தேதி என்ற நிலையிலும் இன்று ஞாயிறு விடுமுறை நாள் என்ற நிலையிலும் மக்களின் கூட்டம் இரட்டிப்பு மடங்கு அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சுமார் 400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோல திருடர்கள் தொலைவில் இருந்து மக்களை காப்பதற்காக சுமார் 180 கண்காணிப்பு கேமராக்கள் இப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளது. இன்று கனத்த மழை பெய்து வரும் நிலையில் மழையையும் பொருட்படுத்தாமல் ரங்கநாதன் தெரு பாண்டிபஜார் பகுதியில் மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. மழை பெஞ்சனால ரொம்ப கஜகஜன்னு இருக்குது. தண்ணி நிறையா இதாக இருக்கிறனால இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க எல்லாமே. இப்போது நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் வந்திருக்கு. எல்லாம் நல்லா எடுத்துகிட்டோம், பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். சண்டே சேலரி வந்துடுச்சு, மழை வேறு. ஸோ எல்லா பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு கிளம்புறோம். ஏன்னா கொஞ்சம் ஜனந்தான் கூட்டம் தான் அதிகமாக இருந்து ரஷ்ஷு. மற்றபடி வேறு நல்லா ஹாப்பி. மழை பெய்து வரும் நிலையில் சாலையோர வியாபாரிகளுக்கு சிறிது வியாபாரம் பாதித்திருப்பதாக தெரிய வருகிறது. வேந்தர் செய்திகளுக்காக ரங்கநாதன் தெருவிலிருந்து சையது. வேலூர் மாவட்டம் செம்பாக்கம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றவர்கள் மீது லாரி மோதி நேரிட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். வேலூர் மாவட்டம் செம்பாக்கம் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சந்திரமூர்த்தி மற்றும் புஷ்பராஜுடன் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றனர். அப்போது சென்னையில் இருந்து ஆம்பூர் நோக்கி சென்ற லாரி மோதியதில் இருவரும் அந்த இடத்திலேயே பலியாகினர். விபத்து நேரிட்டு 1 மணி நேரமாகியும் அங்கு காவல்துறையினர் வராததால் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மக்கள் கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் மரக்கன்றுகள் நடுவது மற்றும் இலவச மருத்துவ முகாம்கள் நடத்துவது குறித்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஹொசூரில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் அருண் கௌதம் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாவட்டந்தோறும் மரக்கன்று நடுவது, இலவச மருத்துவ முகாம்கள் நடத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலர் மணிவண்ணன், மாவட்ட பொருளாளர் காமராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. ஒரு 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தேன். மரம் நடும் இது பண்ண போகிறோம். ஐஜேகே சார்பில் மரம் நட போகிறோம். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமத்தில் மெடிக்கல் கேம்ப் நடத்த போகிறோம். ஒரு 3 கிராமம், 4 கிராமம் இருக்கிற இடத்துல நடத்த போகிறோம். இதான் இன்னைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்துள்ளது. மழைநீர் வெள்ளம் என பெருக்கெடுத்தால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மலை ரயில் 2 மணி நேரம் தாமதமாக குன்னூர் வந்தடைந்தது. மேட்டுப்பாளையம் முதல் குன்னூர் வரை செல்லும் மலை ரயில் சேவை கனமழையால் பாதிக்கப்பட்டது. காலை 7 மணிக்கு 200 பயணிகளுடன் மேட்டுப்பாளையத்தில் புறப்பட்ட ரயில் லேசான மண் சரிவு காரணமாக 2 மணி நேரம் தாமதமாக வந்து சேர்ந்தது. இதன் காரணமாக குன்னூரில் இருந்து உதகை செல்ல பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் முழுவதும் இன்று சுமார் 1 மணி நேரம் பரவலாக கனமழை பெய்தது. மழை காரணமாக சாலைகளில் கூட்டம் இல்லாததால் கடைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக லேசான மழை பெய்து வந்தது. இன்று காலை முதலே இடியுடன் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்றது. இதனிடையே கரூரில் இன்று காலை பெய்த கனமழையால் மரங்கள் விழுந்ததுடன் 10 அதிகமான வீடுகளும் சேதமடைந்தன. கரூர் நகரம், தான்தோன்றி மலை, காந்தி கிராமம் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை பெய்தது. நாமக்கல்லில் இன்று பிற்பகலில் தொடங்கி மழை நீண்ட நேரமாக பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதேபோல் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்துள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை பெய்து வருகிறது. மேட்டூர் அணை மூடப்பட்ட நிலையில் சம்பா சாகுபடி மேற்கொண்ட விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் தவித்த நிலையில் மழை பெய்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி, அம்பத்தூர், குமிடிப்பூண்டி, ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. மழையால் சில இடங்களில் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து ஓடியது. இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் மாலையில் பரவலாக மழை பெய்தது. போச்சம்பள்ளி, காவிரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் 30 நிமிடம் பெய்த மழையால் வெயிலின் தாக்கம் குறைந்து இதமான சூழல் நிலவி வருவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் அச்சுறுத்தும் அளவிற்கு டெங்கு காய்ச்சல் பரவி வரும் நிலையில் இந்த காய்ச்சல் ஏன் வருகிறது? இதில் இருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி? முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில்.
தமிழகத்தில் பரவலாக ஒருவித மர்ம காய்ச்சல் பரவி வருகிறது. பல தருணங்களில் இந்த காய்ச்சலை வகைப்படுத்த முடியாத நிலையில் டெங்கு என்றும் மூளை காய்ச்சல் என்றும் பலவிதமாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சிகிச்சை பெறும் பலர் குணமடைந்து வீடு திரும்பினாலும் ஆங்காங்கே அதிர்ச்சி அளிக்கும் வகையில் மரணங்களும் தொடர்ச்சியாக நேர்ந்து கொண்டிருக்கின்றன. அரசு தரப்பில் தொடர்ந்து மறுத்து வந்த போதிலும் இப்போதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் காய்ச்சலுக்காக பலர் சிகிச்சை பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றனர். சென்னை மாநகராட்சியின் கடந்த கூட்டத்தில் நகரில் 93 பேர் மட்டுமே டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டாலும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோர் பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. மாநிலம் முழுவதும் எத்தனை பேர் மர்ம காய்ச்சலில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றி உறுதியான விவரங்கள் எதுவும் இல்லை. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் மர்ம காய்ச்சல் அதிகமாக இருப்பதாகவும் திருத்தணி அரசு மருத்துவமனையில் மட்டும் 2600 மேற்பட்டோர் மர்ம காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரை பறிக்கும் அளவுக்கு கொடிய டெங்கு காய்ச்சல் போன்றவற்றிலிருந்து தங்களை காத்துக் கொள்ள மக்கள் என்ன செய்ய வேண்டும்? பொது சுகாதாரத்துறை வலியுறுத்திட்டு வர்ற மாதிரி இது வந்து காலையில் கடிக்கிற கொசுக்கள்னால் வரக்கூடியது. பெரும்பாலும் பதட்டமடைய வேண்டியதில்லை. 2-3 நாட்களுக்குள் காய்ச்சல் குறையாமல் இருந்து இரத்த தட்டுக்கள் குறையா இருக்கும்போது கண்டிப்பாக அருகில் உள்ள மருத்துவருடைய ஆலோசனையோடு அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதோடு சேர்ந்து செஞ்சால் 100% இதிலேருந்து வெளியே வந்துடலாம். டெங்கு உள்ளிட்ட எந்த ஒரு காய்ச்சலையும் தடுக்க நிலவேம்பு மற்றும் துளசி கசாயத்தை அனைவரும் அருந்த வேண்டும் என்றும் சிவராமன் அறிவுறுத்துகிறார். எந்த சுரமாக இருந்தாலும் இன்றைக்கி ஜுரம்னு இருக்குது, நமக்கு பார்த்தோன்னே அது என்ன டெங்குவா அதான்னு தெரியாது. ஓரிரு நாட்கள் வந்து நம்ம வீட்டில் நிலவேம்பு கஷாயம் கண்டிப்பாக எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும். வைரஸ்களுக்கு எதிராக பயன்படுறதுனால டெங்கு இதுவும் வைரஸ்னால் வரக்கூடிய ஒரு காய்ச்சல்ங்கிறதுனால பெரியவர்களாக இருந்தால் ஒரு 60 ml 120 ml வரைக்கும் குடிக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்களா 10 வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா 30 ml வரைக்கும் கொடுக்கலாம். வீட்டிலையே வந்து துளசி இருந்ததுன்னா துளசி மிளகு ரெண்டையும் பயன்படுத்தலாம். துளசி கஷாயம் போடலாம், மிளகை நல்லா பொடி பண்ணி சாப்பாட்டில் எல்லாம் தூவி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மிளகு வந்து நல்லா நோய் எதிர்ப்பாற்றலை நிறைய கொடுக்கும். 80% டெங்கு காய்ச்சலை உற்பத்தி பண்ணுற கொசுக்கள் வந்து வீடுகளில் மட்டும்தான் உற்பத்தி ஆகிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அதே மாதிரி காலையிலையும் சாயந்தரத்துலையும் இந்த கொசுக்கள் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கான மருந்துகளை இருந்து தெளிக்கிறாங்க. மருந்துகளை விடவும் புகையடிக்கிறத விடவும் அதிகமான பொறுப்பு வந்து நீங்கள் வந்து அந்த கொசுக்களை உற்பத்தி செய்கின்ற சோர்சஸ் தான் நீங்கள் மூடணும். மேல்நிலை தொட்டிகளை கட்டாயமாக மூடணும், கிணறுகளை மூடணும். டெங்குவை கண்டு மக்கள் அஞ்ச வேண்டியதில்லை என்றாலும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் முகானந்தம் தெரிவிக்கிறார். நோய்கள் வந்தாக்கா நிறைய காய்ச்சல் இருக்கும், 102 degrees மேலே ஜுரம் அடிக்கும், தலை வலிக்கும், கண்களுக்கு உள்ளர வலிக்கும், தசை வலி இருக்கும், எலும்புகளில் வலி இருக்கும். இந்த நோயானது 100 பாதிக்கப்பட்டாங்களா, நோய் இந்த கிருமியால் பாதிக்கப்பட்டார்களா, அதில் 1 குறைவான ஆட்களுக்கு தான் இந்த நோயினுடைய பாதிப்புகள் ஏற்படுது என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தற்போதைய காய்ச்சல்களுக்கு பெரும்பாலும் கொசுக்களே காரணமாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் தற்போது பரவலாக மழை பெய்ய தொடங்கிவிட்ட நிலையில் முன்னெச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடும் இருந்தால் டெங்கு உள்பட எந்தவித காய்ச்சலிலிருந்தும் நம்மை நாம் மறுமுன் காத்துக் கொள்ளலாம். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து கோபிநாத். உலக சாம்பியன் டென்னிஸ் போட்டி, சானியா ஹக்கின் இணை சாம்பியன். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். துருக்கி நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் ஆர்வத்துடன் தங்களின் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். ஐஎஸ் தீவிரவாதிகளின் தாக்குதல் மற்றும் தொடர் வெடிகுண்டு தாக்குதல்கள் நடைபெற்று வரும் துருக்கியில் நாடாளுமன்ற தேர்தல் பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜூன் மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தயீப் எர்டோகன் பதவியேற்றதில் இருந்து துருக்கியில் கடுமையான பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சிக்கல்களும் குழப்பங்களும் அதிகரித்துள்ளன. இதையடுத்து நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு 550 இடங்களுக்கான தேர்தல் இன்று தொடங்கியுள்ளது. இந்த தேர்தலில் குர்து படையினர் மீதான தாக்குதல், சிறிய தாக்குதல் உள்ளிட்ட விடயங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தேர்தலில் எர்டோகனின் கட்சியே 47% வாக்குகள் பெற்று வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன.
உலக WTA டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் சானியா மிர்சா, சுவிட்சர்லாந்தின் மார்டினா ஹிக்கிங்ஸ் இணை வெனிசுலாவின் முகுருசா, ஸ்பெயினின் நவரோ இணையை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. உலக சாம்பியன் டென்னிஸ் போட்டி சிங்கப்பூர் நகரில் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்ற பெண்கள் இரட்டையர் இறுதிப் போட்டியில் தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கும் சானியா ஹிக்கிங்ஸ் இணை முகுருசா நவரோ இணையை எதிர்கொண்டது. தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்திய சானியா ஹிக்கிங்ஸ் இணை 6-0, 6-3 என்ற நேர் செட்டில் முகுருசா நவரோ இணையை வென்றது. சானியா ஹிக்கிங்ஸ் இணை இந்த ஆண்டு மட்டும் விம்பிள்டன், அமெரிக்க ஓபன் உட்பட 9 சாம்பியன் பட்டத்தை வென்று முத்திரை பதித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை, கனமழை தொடரும் என வானிலை மையம் தகவல். கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலை பருப்பு விற்பனை, கிலோ 110 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் வரவேற்பு. அமைதியாக நடைபெற்ற 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு, பீகாரில் 57.59% வாக்குகள் பதிவு. நோட்டாராஜனை சந்தித்த இந்திய தூதர், இந்தியாவுக்கு கொண்டுவர நடவடிக்கை. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.